வெல்கம் டு பிசினஸ் வீட்கை. நான் தான் உங்க அசோக். இந்த சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம் பேஸ்டு பிசினஸ், ஆன்லைன் பிசினஸ், ஓன் பிசினஸ், இது போல பிசினஸ் ரிலேட்டட் வீடியோஸ் போஸ்ட் பண்ண போறோம். இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சேனல்ல புது புது பிசினஸ் ஐடியாஸ் வரப்போகுது, அதுல எப்படி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணி ஹை ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படிங்கறதையும் ஃபுல் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல சிம்பிள் அண்ட் சூப்பரான பிசினஸ் பத்தி பார்க்க போறோம். அதுவும் இந்த பிசினஸ்ல குறைந்த முதலீடு இருந்தா போதும், அதிக லாபம் பார்க்கலாம். அது என்ன பிசினஸ் பார்க்கும் மாதிரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பண்ணி பிரஸ் பண்ணிக்க. அப்பதான் இந்த சேனல்ல போற பிசினஸ் வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ஃபாஸ்டா ரிசீவ் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் ஒரு தொழில் பண்ணணும், அதுக்கு அதிக முதலீடு போட்டு கடை பிடிச்சி பண்ற அளவுக்கு எங்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இல்லை. இருந்தாலும் ஒரு தொழில் பண்ணணும், மிசில் வாங்கி போட்டோ கடை வாடகை கொடுத்தோ நீங்க குறைந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா தாராளமா இந்த பிசினஸை ஸ்டார்ட் பண்ணி நல்லாவே ப்ராஃபிட் பார்க்க முடியும். நீங்கள் ஏதாவது வேலைக்கு போயிட்டு இருந்தாலும், பார்ட் டைமில் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா இருந்தாலும் இந்த பிஸ்னஸை நீங்கள் பார்ட் டைமாகவே ஸ்டார்ட் பண்ணி ப்ராஃபிட் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஈஸியாக இந்த பிஸ்னஸை ஃபுல் டைமாகவே ஸ்டார்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி பிஸ்னஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற பிஸ்னஸ் கோம் பைண்டிங் பிஸ்னஸ். இந்த பைண்டிங் பிஸ்னஸில் நார்மலாக புக் நோட்டுகளுக்கு போடுற பைண்டிங் இல்லாமல், அதாவது கம் போட்டு அதை ட்ரை பண்ணி போற பைண்டிங் இல்லாம ரீசெண்டா ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கிற கோம் பைண்டிங் பிசினஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம ஸ்பைரல் பைண்டிங் பார்த்திருப்போம், அதே மாதிரி தான் இந்த கோம் பைண்டிங். இந்த கோம் பைண்டிங் பிசினஸ்க்கு இப்ப நல்லாவே டிமாண்ட் இருக்கு. ஸ்கூல், காலேஜ், இது போல பெரிய பெரிய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்களுக்கு இது தேவைப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் கம்பெனிகளுக்கும் நல்லாவே டிமாண்ட் இருக்கு. இந்த பிசினஸ் பண்றதுக்கு கோம் பைண்டிங் மிஷின் அப்படிங்கிற ஒரு மிஷின் இருக்கு. இந்த மிஷினோட விலை 2500 ரூபாயில இருந்து 6000 ரூபாய்க்குள்ள தான் இருக்கும். இதில் மோஸ்ட்டாக எல்லா ஆப்ஷனும் இருக்கிற மிஷின் வாங்கினாலே 3000 to 4000 வரைக்கும் தான் ஆகும். இது வந்து கரண்டில் ஆப்ரேட் பண்ண வேண்டியது இல்லை, ஹேண்டில் ஆப்ரேட் பண்ணாலே போதும். இந்த மிஷின் ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான மிஷின். ஸோ இந்த மிஷினை நீங்கள் வீட்லேயே வச்சும் கூட ஆப்ரேட் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும். அதனால இந்த பிஸ்னஸ் உங்கள் வீட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணி ப்ராஃபிட் பார்க்க முடியும். இப்போ இந்த பிஸ்னஸோட எக்ஸசரிஸான மிஷின் பற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் இந்த மிஷினில் என்ன சைஸில் புக் வைக்க போகிறீங்க, என்ன சைஸில் நோட் வைக்க போகிறீங்க, அதாவது A3 சீட்லேயா A4 சீட்லேயா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான கோம்பை செலக்ட் பண்ணணும். இதில் வர கோம்ப் அப்படிங்கிறது நார்மலாக ஸ்பைரலுக்கு வர ஸ்ப்ரிங்கு மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்பைரல் பைண்டிங்க்கு கோம் பைண்டிங்க்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, ஸ்பைரல் பைண்டிங் ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பேப்பரை ஆட் பண்ணவோ ரிமூவ் பண்ணவோ முடியாது. பட் இந்த கோம் பைண்டிங்கில் பேப்பரை ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மெயின் அட்வான்டேஜ் இந்த கோம் பைண்டிங்கில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீட்டாக பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ். இதில் பசை வச்சு ஒட்டி காய வச்சு அது பைண்டிங் பண்ணுற மாதிரி இல்லாமல் இது ரொம்பவே சிம்பிள் அண்ட் நீட்டாக பண்ணக்கூடிய பிஸ்னஸ். ஜஸ்ட் பேப்பர்ஸ் அரேஞ்ச் பண்ணி இந்த மிஷினை வச்சு பஞ்ச் பண்ணால் போதும். பஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த மிஷின்லேயே கோம்பை ஃபிக்ஸ் பண்ணுற ப்ராசஸ்க்கான ஆப்ஷனும் இருக்குது. அந்த ஆப்ஷனில் வச்சு கோம்பை ஃபிக்ஸ் பண்ணால் போதும், பைண்டிங் ஓவர். இந்த கோம் பைண்டிங் மிஷினில் என்னென்ன பண்ணலாம், எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ஒர்க் பண்ணணும், அதெல்லாமே இந்த லைவ் டெமோ வீடியோவில் பார்க்கலாம். Thank you.
இந்த டெமோ வீடியோல பாத்துるீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிம்பிளான process தான் இந்த பைண்டிங் process ஃபர்ஸ்ட் இந்த மெஷின்ல நீங்க பஞ்ச் பண்ண பார் பேப்பர்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு இந்த மெஷின்ல வச்சு செட் பண்ணி பஞ்ச் பண்ணனும் இந்த பஞ்சிங்ல பாத்தீங்கன்னா இந்த பேப்பர்ல எந்த இடத்துல பஞ்சிங் ஹோல் வரணும் அப்படிங்கறத அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் நீங்க பஞ்ச் பண்ணி முடிச்சதும் கோம்ப இன்செர்ட் பண்ணனும் நெக்ஸ்ட் இந்த கோம்ப இந்த மெஷின்ல ஃபிட் பண்ற இடத்துல ஃபிட் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி பஞ்ச் பண்ண பேப்பர்ஸ் இந்த கோம்பல நம்ம ஆட் பண்ணனும் நெக்ஸ்ட் நம்ம பைண்டிங் பண்ற ஹேண்டில பிரஸ் பண்ணா போதும் பைண்டிங் ஆயிடும் இந்த மிஷின்ல நம்ம ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பைண்டிங் பண்ணிடலாம் இந்த மிஷின்ல பைண்டிங் பண்றது ரொம்ப ரொம்ப சிம்பிளான process தான் யார் வேணாலும் இந்த மிஷினை ஈஸியாவே ஹேண்டில் பண்ணி ஆப்ரேட் பண்ண முடியும் நெக்ஸ்ட் இந்த மிஷின் எங்க கிடைக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த மிஷின் ஆன்லைன்ல எல்லா ஷாப்பிங் ஸ்டோர்லயுமே அவைலபிள் இருக்கு அதாவது அமேசான் பிளிப்கார்ட் இந்தியா மார்ட் அலிபாபா அலி எக்ஸ்பிரஸ் இது போல எல்லா ஷாப்பிங் ஸ்டோர்ஸ்லயுமே அவைலபிளா இருக்கு அதுவும் இந்த மிஷின் 2500 ரூபாயில இருந்து 6000 ரூபாய்க்கு மேலேயே அவைலபிளா இருக்கு நீங்க லோ காஸ்ட்ல வாங்கும் போது ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அதுவே நீங்க கொஞ்சம் 4000 5000 வாங்கும் போது எல்லா விதமான ஃபியூச்சர்ஸோடவே உங்களுக்கு இந்த மிஷின் அவைலபிளா இருக்கும் ஆன்லைன்ல பெஸ்டான ரேட்டிங்ஸ்ல இருக்க இந்த பிசினஸோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க இந்த மிஷினை பை பண்ணி ஒர்க் பண்ணி ஏன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம இந்த பிசினஸ் வச்சு ப்ரொடக்ஷன் பண்ணதை எங்க சேல் பண்ணலாம் அப்படிங்கறது பார்க்கலாம் இது நோட் புக்னால நோட் புக் ரிலேட்டடான எல்லா கடையிலுமே நம்ம சேல் பண்ணலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் அண்ட் பெரிய பெரிய இன்ஸ்டியூட் இங்க எல்லாமே நீங்க ஆர்டர்ஸ் எடுக்கலாம் அண்ட் பிரைவேட் ட்ரைனிங் சென்டர் கவர்மெண்ட் ட்ரைனிங் சென்டர் அண்ட் ஒரு சில ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இங்க எல்லாமே நீங்க ஆர்டர்ஸ் எடுக்கலாம் அண்ட் ஆல்சோ கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் கம்பெனிஸ் இங்க எல்லாமே நீங்க பல்கான ஆர்டர்ஸ் எடுக்கலாம் அது மட்டும் இல்லாம உங்க ஏரியா இருக்கிற ட்ரைனிங் அண்ட் டியூஷன் சென்டர்ஸ்லயும் கூட நீங்க பல்கான ஆர்டர்ஸ் எடுக்கலாம் அண்ட் ஒரு சில காலண்டர் புக் அண்ட் டைரியில் எல்லாமே இந்த மாதிரி கோம் பைண்டிங் தான் பண்ணிருப்பாங்க அது ரிலவெண்டா மேனுஃபேக்சரிங் பண்ண கம்பெனிஸ் கிட்ட கூட நீங்க கான்டாக்ட் பண்ணி ஆர்டர்ஸ் எடுக்கலாம் இந்த பிசினஸை யாரு வேணாலும் பண்ணலாம் இது வந்து கெட்டு போற பொருள் கிடையாது சோ இது ஒரு நஷ்டமே இல்லாத தொழில் நீங்க குறைந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா தாராளம் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி நல்லாவே ப்ராஃபிட் பார்க்க முடியும் இந்த பிசினஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல லோ ரேஞ்சுக்கு ஆரம்பிச்சு பிசினஸ் க்ரோத் ஆக ஹை ரேஞ்சுக்கு கொண்டு போனீங்கன்னா இந்த பிசினஸ்ல நல்லாவே ப்ராஃபிட் பார்க்க முடியும் அதுவும் இந்த பிசினஸ்ல நீங்க நல்ல லெவலுக்கு போகும்போது நிறைய ஆர்டர்ஸ் உங்களுக்கு வரும்போது வேலைக்கு ஆட்களை வச்சும் கூட இந்த பிசினஸை நீங்க சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியும் அண்ட் இந்த பிசினஸ் பண்றதுக்கான மிஷின் ரேட்டும் கம்மியா தான் இருக்கு ப்ராஃபிட்டும் நல்ல ப்ராஃபிட் வருது முக்கியமா சொல்ல போனா போட்டியே இல்லாத தொழில் அதனால புதுசா தொழில் பண்றதுக்கு இந்த பிசினஸை தாராளமா தொடங்கலாம் இந்த பிசினஸ் சிட்டியில இருக்கிறவங்க மட்டும் தான் பண்ணணும் அப்படிங்கறதுல இல்ல கிராமத்துல இருக்கிறவங்களும் நல்லாவே ஏன் பண்ண முடியும் அது போல நீங்க லேடிஸா இருந்தாலும் சரி ஜென்ஸா இருந்தாலும் சரி யங்ஸ்டரா இருந்தாலும் சரி ஹோம் மேக்கரா இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் சரி இந்த பிசினஸை தாராளமாக ஸ்டார்ட் பண்ணி நல்லா ப்ராஃபிட்டே பார்க்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இந்த பிசினஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இனி இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸ் ரிலேட்டட் வீடியோஸ் போஸ்ட் பண்ண போகிறோம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பை